ஹலோ கைஸ், இந்தியாவில் இருக்க எல்லா சூப்பர் ஸ்டார்ஸுக்கும் ஆச்சரியம். மம்முட்டிக்கு ஆச்சரியம், மோகன்லால் ஆச்சரியம், சிரஞ்சீவிக்கு ஆச்சரியம், அமிதாப் பச்சனுக்கு ஆச்சரியம். எப்படி வந்து தமிழ்நாட்டில் கமல்ஹாசன் இருக்கிற ஒரு ஸ்டேட்டில், கமல்ஹாசன் இருக்கிற ஒரு ஃபீல்டில் ரஜினிகாந்த்னு இன்னொரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் வந்தார் அப்படின்னு எல்லாருக்குமே ஆச்சரியம். இந்த விஷயத்த நான் சொல்லுங்க, நம்ம சூப்பர் ஸ்டாரே வந்து ஒரு ஃபங்க்ஷனில் கமல்ஹாசனை பற்றி இந்த மாதிரி தான் சொன்னார். ஸோ கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து பிக்பாஸ் ஹோஸ்ட் ஒரு பாலிட்டிஷியன் தான் ஞாபகம் வரும். பட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டர், ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அண்ட் அ பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் பண்ணியிருக்காரு அவர். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வீடியோவில் பார்ப்போம். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானுக்கு வந்துட்டு ஆல் க்ளிக் பண்ணுங்கள். ஸோ தான் நாங்கள் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேரும். ஃபோர் நேஷ்னல் அவார்ட், 19 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் அண்ட் இது தவிர எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் வந்து கமல் சார் வச்சுருக்காரு. 7 கமல்ஹாசன் படம் வந்து இந்தியாவோட ஒஃபிஷியல் சப்மிஷனாக இருந்திருக்கு ஆஸ்கருக்காக. ஸோ மோஸ்ட் பை எனி ஆக்டர்னால் அது நம்ம கமல் சார் படம் தான். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, 3 கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ், 3 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் அண்ட் 3 ஆஸ்கர் நாமினேஷன். இதில் முக்கியமான படம் வந்து நாயகன். நாயகன் படம் பார்த்துட்டு ஹோல் இந்தியாவே பார்த்தீங்கன்னா கமல் சார் யார் அப்படின்னு திரும்பி பார்த்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நடிச்சிருப்பார். அப்போ அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா வெறும் 33 மட்டும்தான். ஸோ 33 வயசில் பார்த்தீங்கன்னா 3 ஆஸ்கர் நாமினேஷன் படம், 3 நேஷ்னல் அவார்டு, எக்கச்சக்கமான ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சுருந்தாரு நம்ம கமல் சார். அப்போவே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தார், தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஹோல் இந்தியாவுக்கு. அஸ் அன் ஆக்டர் பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டர், அதை பற்றி நம்ம பேசுவோம் லேட்டராக. பட் அதுக்கு முன்னாடி கமல் சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சினிமாவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா போன வருஷம் நம்ம அசுரன் படம் பார்த்துருப்போம். அசுரன் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும் அதுக்கும் விரும்மாண்டிக்கும். காப்பி அடித்தாங்கன்னு சொல்ல, பட் மேபி இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். லைக் அசுரனில் வர ஃப்ளாஷ்பேக் ஃபைட் சீனுக்கும் அண்ட் விரும்மாண்டியில் வர ஃபைட் சீனுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அசுரனோட கதை பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் லேண்ட் அண்ட் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ஒரு செருப்பு வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்கும் அதுக்கு. அதே மாதிரி விரும்பாண்டியில் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும், காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பற்றி பேசியிருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் செருப்பு வந்து இங்குமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து விக்ரம் வேதா. விக்ரம் வேதாவில் வந்து இன்ட்ரோகேஷன் சீன் வந்து ரொம்பவே முக்கியமான சீன் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சீன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரோகேஷன் சீன் வந்து குருதி பூண்டில் கூட இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரேமம். பிரேமம் படம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, மலையாளம் படம் வந்து. ஸோ அந்த டேரக்டர் வந்து ஒரு வாட்டி என்ன சொன்னார்னா, நான் வந்து குணா படம் பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆனேன், கமல் சார் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், அவருக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு சீனில் வந்து டிவியில் பின்னாடி குணா படம் ஓடுற மாதிரி காமிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஸோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குணா வந்து மற்ற ஃபிலிம்ஸ் லைக் சேது, காதல் கொண்டேன் இந்த மாதிரி நிறைய படத்துக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. இப்போ நான் சொன்ன படம் லைக் அசுரன், விக்ரம் வேதா, பிரேமம், காதல் கொண்டேன், சேது, இது எல்லாமே பயங்கரமான ஹிட்டான படம். பட் ஆன் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா குருதி பூனல், குணா, விருமாண்டி அந்தளவுக்கு ஹிட் ஆகல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம கல்ட் கிளாசிக் அப்படின்னு கொண்டாடுறோம். ஸோ கமல் சார் கிட்டே இதை பற்றி ஒரு வாட்டி கேட்டாங்க. அவர் சொன்ன ஒரு விஷயம், சக்ஸஸ் அவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் சூப்பராக இருக்கும், ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்கும். பாருங்கள், சக்ஸஸ்ங்கிறது வந்து இட்ஸ் ஹவ் யூ கேலிபிரேட் இட், பிகாஸ் வாட் யூ திங்க் இஸ் சக்ஸஸ் இஸ் நாட் ஈவன் அ ஸ்டெப் ஃபார்வர்ட். வாட் யூ திங்க் இஸ் சக்ஸஸ், ஒரு படம் நல்லா ஓடிடுச்சு, காசு நிறைய வந்துட்டான்னா அது சக்ஸஸ் ஆகுமா? என்னை பற்றி கேட்டிங்கன்னா எல்லா நேரமும் அது சக்ஸஸாக இருக்க முடியாது. படம் எப்படிப்பட்ட படம், என்னையும் தாண்டி நான் செத்ததுக்கு பிறகும் அந்த படம் உயிரோடு இருக்கும்னா அதுதான் சக்ஸஸ். நான் இருக்கும்போதே அதை மறந்துடுவாங்க அப்படின்னா அது ஃபெயிலியர். அது எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகியிருந்தாலும் என் வாழ்நாளிலேயே அது மறக்கப்படும் என்றால் அது ஃபெயிலியர். ஃபெயிலியர் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் டுவர்ட்ஸ் சக்ஸஸ். எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம வந்து சினிமாவில் வந்து விஜய் அஜித்தை கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா அவங்க வந்து மிகப்பெரிய ஸ்டார்ஸ், இப்போது அவங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து அந்த லெவலில் இருக்கும்.
பட் நம்ம ஏன் வந்து ரஜினி அண்ட் கமலை கம்பேர் பண்ணுறோன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ரஜினி சார் வந்து இவ்வளோ படம் பண்ணி ரொம்பவே கம்மியான ஃப்ளாப் கொடுத்த ஒரு ஆக்டர். ஸோ அவரை வச்சு படம் எடுத்தால் ஈஸியாக போட்ட காசை திருப்பி எடுத்துடலாம். பட் கமல் சார் வந்து அப்படி இல்லை. ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது 20 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா, நிறைய படம் அவருக்கு வந்து சரியாக ஓடலை. அப்புறம் ஏன் நம்ம அவரை கம்பேர் பண்ணுறோம்? இதுக்கான பதில் வந்து நான் சொல்ல போகிறதுல நம்ம ரஜினி சாரே சொல்ல போகிறாரு. அவர் ரூட்டு நான் போகல, அவர் தொட்டத்தை நான் தொடலை, நான் தொட்டதை அவர் தொட்டார், அவர் தொட்டதை நான் தொடலை. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து 1987 முன்னாடி வந்து கமல் சார் வந்து கமர்ஷியல் ஃபிலிம் வந்து நிறைய பண்ணியிருந்தார். ஸோ அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தார். பட் 87க்கு அப்புறம், அதாவது நாயகனுக்கு அப்புறம், அவர் என்ன பண்ணார்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிலிம் பண்ண ஆரம்பித்தார். பார்த்தீங்கன்னா நிறைய படம் வந்து அவருக்கு ஓடலை, அதனால நிறைய காசு வந்து அவருக்கு நஷ்டம். ஏன்னா அவரே பார்த்தீங்கன்னா படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவார், படத்தை டைரக்ட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் பண்ணியிருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே காசுக்காக எதுவுமே பண்ணல. அவர் என்ன பண்ணுவார்னா குணா மாதிரி ஒரு செம்மையான படம் எடுப்பார், அது வந்து பெருசாக ஓடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கேல் மதன காமராஜன் அப்படின்னு ஒரு காமெடி படம் பண்ணுவார், அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் எஃபர்ட் போட்டிருப்பாரு. ஸோ அதுக்கு வந்து கலெக்ஷன் நல்லா வரும். அந்த கலெக்ஷனை வச்சு திருப்பியும் ஒரு மகாநதி இல்லை குருதி பூனல் அப்படின்னு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அவரே டைரக்ட் பண்ணி படம் எடுப்பார், அது சரியாக ஓடாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய படம் வந்து சரியாக ஓடலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு கல்ட் கிளாசிக்காக மாறி இருக்குது. அண்ட் இப்போ வந்து நிறைய பேர் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஃபைனான்ஷியலி இப்போ வர ஆர்டிஸ்ட்டுங்களை கம்பேர் பண்ணால் கூட அவங்க வச்சுருக்கிற பணம் கூட என்னுடைய நண்பர் கமல்ஹாசன் பணம் வச்சுக்கல அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு உண்மை. ஆனால் சொல்லிதான் ஆகணும், வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா அதை பற்றி ஒரு மனசே வைக்கலை, அதை பற்றி ஒரு கவலையே படலை. பேர்ட்மேன் ஒரு படம், அது ஆஸ்கர்லாம் வந்துச்சு, ரொம்ப புகழ்ந்தாங்க அந்த படத்தை. அதுக்கு எந்த விதத்துலையும் குறைவில்லாத ஒரு படம் உத்தம வில்லன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நிறைய டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணார். லைக் இப்போ நம்ம வந்து தியேட்டரில் யூஸ் பண்ணுற டால்பி ஸ்டீடியோ டெக்னாலஜி இருக்குல்ல, அது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கமல் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டிஜிட்டல் கேமரா ஃபார் ஃபிலிம் ஷூட்டிங் வந்து கமல் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபிலிமில் ஷூட் பண்ணியிருந்தோம், அதுக்கான காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே வந்து ஃபிலிமில் எடிட்டிங் பண்ணும்போது கமல் சார் தான் ஃபஸ்ட் டைம் வந்து மகாநதியில் ஏவிட் சாஃப்ட்வேர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அது வந்து ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர், இப்போ எல்லாருமே வந்து அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஹேராமில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து லைவ் சவுண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணார், ஆர் சிங்க் சவுண்டுன்னு சொல்லலாம். அந்த டெக்னாலஜி படி என்னன்னா, நீங்கள் வந்து ஷூட்டிங் பண்ணும்போது உங்கள் வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிடுவாங்க. பட் ஜென்ரலாக எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து ஷூட்டிங் போது ஜஸ்ட் நடிப்போம், அண்ட் டப்பிங் ஸ்டூடியோவில் போய் நம்ம டப் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கிறதுனால இந்த ப்ராசஸை விட்டு நிறைய பேர் வந்து ஹாலிவுட்லேயும் கூட சிங்க் சவுண்டுன்னு சொன்னல அந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ கமல் சார் வந்து இந்த டெக்னாலஜியை ரெண்டு ஃபிலிமில் பண்ணியிருக்காரு, ஒன்று வந்து ஹிராம் அண்ட் இன்னொன்று வந்து விருமாண்டி. ஸோ கம்மிங் பேக் டு கமல் சார்ஸ் ஆக்டிங் அண்ட் இஸ் மூவிஸ், ஸோ கமல் சாரோட ஆக்டிங் பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து பெஸ்ட் ஆக்டர் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட மூவிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஹேராம் படத்தை எடுத்துக்கலாம். இப்போ நாத்துராம் கோட்ஸே தான் வந்து காந்திஜியை சுட்டு கொண்டாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஏன் கொண்டாரு அப்படின்னு தெரியுமா? ஸோ அந்த ஐடியாலஜியை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த படம் ஹேராம். சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். லைக் தெனாலி படத்தில் பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து கொட்டாவி விடுவார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயராம் சாரும் கொட்டாவி விடுவார். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சயின்ஸ் தான் அது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் அவர் வந்து. ஸோ கமல் சார் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீனியஸ் அவர். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க நாலேஜ் இருக்குது, அது அவர் அவர் படத்துலேயே தெரியும். யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சதில்லை, எந்த இன்ஸ்டியூட்லேயும் படித்ததில்லை, ஒன்றே ஒன்று பண்ணியிருக்கேன், இவர் படங்கள் நிறையா பார்த்துருக்கேன். கமல் சார் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 34 ஃப்ராக்சர் ஆகிருக்கு உடம்புல. ஸோ எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவரே தான் ஸ்ட்ரென்த் பண்ணுவார். ஈவன் இன் விஸ்வரூபம் பார்த்தீங்கன்னா டூப் வைக்காமல் அவரே தான் ஸ்ட்ரென்த் பண்ணார். அப்போ அவர் வயசு வந்து 58-59 வயசு. அப்போது கமல்ஹாசன் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை தாண்டி அவர் வந்து ஒரு குட் சிட்டிசன். ஏன்னா 2011 பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கமல்ஹாசனுக்கு ஒரு அவார்டே கொடுத்தாங்க. எதுக்குன்னா அவர் வந்து ரெகுலராக கரெக்டாக வந்து அவர் டேக்ஸ் கட்டுறாரு அப்படின்னு அவார்டே கொடுத்தாங்க. ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான சிட்டிசன். ஸோ எல்லாம் கேட்கும் போது நமக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும், ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான பர்சனை வந்து நம்ம பார்க்க முடியாது. நான் பர்சனலாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து கமல் சார் சொன்ன அந்த சக்ஸஸ் டெஃபினிஷன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு வந்து கமல் சார் கிட்டே என்ன பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீட் யூ கேஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் தென் பை பை ஃப்ரம் விக்ரம்.